ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम தன்னம்பிக்கை இறைநம்பிக்கை ஒன்றே போதும் வாழ்க்கையில் வந்து நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். உறுதியாக இருக்கணும். அதில் கொஞ்சம் அடி விழுந்தோன்னே போயிட்டு இந்த சாமி அதை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கடலில் போடுப்பேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. ஆனால் வாழ்க்கையில் வந்து சில கர்ம பயன்கள்னு ஒன்று இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, தவிர்க்க முடியாத கடினமான இது. அதனால் வாழ்க்கையில் வந்து பல சில சோதனைகள், அந்த கர்ம வினை என்பதே வாழ்க்கையில் ஒரு சோதனை இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரி சோதனைகள் எடுப்போம், ஐயோ நான் பயிற்சி எடுத்திருக்கேன், இதெல்லாம் இருக்குது, எப்படி எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நினைப்பது வந்து அறியாமை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உறுதியாக வந்து நம்ம தியானத்தை விடாமல் நம்ம செய்யணும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, யோக சக்தி மேல் நம்பிக்கை, குரு மேல் நம்பிக்கை வச்சு விடாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அதை விட உயர்வான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும். நடந்ததற்கான உண்மையான விஷயமும், அது எதனால் நடந்தது என்ற அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரியும் போது உங்கள் மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சி தரும். அது வரையும் பொறுமை யாருக்குமே இருக்காது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து பாதகமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், கவலையாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், வெறுப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு உணர்ந்து உண்மையிலே குரு நம்பிக்கையோடு, குரு மேல் நம்பிக்கை வைத்து நல்லா தியானம் செய்யக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோட வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வந்துட்டு சிறப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்படி இருந்த வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு சோதனைகள் நமக்கு வருது. அது அது வர்றதை வந்து எதிர்த்து நம்ம வந்து போராடுறதுக்கு மனதை வந்து பக்குவப்படுத்திக்கணும். அதுக்கு இந்த தியானம் இதெல்லாம் செய்து வரணும். இதற்கு வந்து சுவாமி விவேகானந்தா வந்து ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருக்கார், நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை, இறைவனிடத்தில் நம்பிக்கை, இதுவே மகிமை பெறுவதின் ரகசியம்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு ஸ்டெப் சொல்கிறார் என்னென்னா, நம்பிக்கை ஒரு மனிதன் இழந்துட்டானா அவன் வந்து இறந்த பணத்துக்கு சமம்னு சொல்கிறாரு. அவன் நடப்பணம் தான். ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்றார். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்